சூழ யானைகளோட வந்து இங்கே இறங்கின இடம் இதுதான். இங்கே ஆண்டா அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு இங்கேருந்து பல்லாக்கில் கலந்த பெருமாள் தன்னுடைய ஆபரணங்களையும் தங்க பல்லாக்கையும் கொடுத்த ரொம்ப ஆண்டாங்கிறது பரப்பிட்டதில்ல. பாதியிலேயே போகிற வழியிலேயே பல்லாக்கு கனம் இல்லாமல் இருக்க பார்க்க தெரியாத கங்கலங்க ஒரு மகளை உலகத்தை செங்கன்மார் கொண்டு போனான்னு கங்கலங்கத்தை இங்கே சேவ மகாலட்சுமியா சிவனுக்கு உள்ள இன்னைக்கு மகாலட்சுமி சொல்லுவார். அவளுடைய தனியன் கற்கடைய புறவன்யாம் துளசி தாமனமந்தமாம் பாண்டியன் விஸ்வம்பராம் கோதாமந்திரிய ஸ்ரீரங்கநாயகன் சொல்கிறது. இதனுடைய அர்த்தம் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் துளசி நந்தவனம் பாண்டியனாக அவதாரம் பண்ண இந்த கோதையானவர் யார் அப்படின்னா கோதாமந்திரிய ஸ்ரீரங்கநாயகன் ஸ்ரீரங்கநாச்சிய மகாலட்சுமியே கோதைய அவதாரம் பண்ணார் அப்படின்னு தேவாலய பிரஷ்டானத்தில் சொல்லுவார். அந்த இதில் பார்த்தே அந்த பிரத்யட்சமாக பெரியார்வார் சேவை கொடுத்த இடம் இதுதான். மகாலட்சுமியா பார்த்தா இங்கே பார்த்தா ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தத்தோடு எழுதுப்பார். ஏன்னா நம்ம சொல்லுவோம் மோட்சத்தில் பரமாத்மா காட்டி தான் நமக்கு புருஷகா அந்த சம்பிரதாயத்தான் சொல்லுவார். இங்கே காவேரி விருதாசிரியம் காவேரி விருதாநதி பரமாதத்தில் ஒரு நதிக்கு துல்லியமான நதியான இந்த கரையில் காட்டி உட்கார்ந்துட்டார். ஒரு கண்ணன் நம்மளை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கண்ணன் பெருமாளை பார்த்துருக்கோம். ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தத்தோடு எழுந்திருந்திருக்கார். தாமரையில் ஒரு திருவடியை மடிச்சிருந்தோம், ஒரு திருவடியை தொங்க விட்டோம், ஒரு கை ஆத்வானத்தோடு எழுந்திருப்பார். நம்மளை அழைத்து ஒரு பின்னாடி நிகத்துலேயும் சரி பணத்துலேயும் சரி நமக்கு எல்லா விதமான இதுவும் தனத்துக்காக இங்கே உட்கார்ந்துக்கான்னு தெளிவாளர்கள் உண்டு. அடுத்து இங்கே உற்சவர் இங்கே எழுந்தவர் இருந்தார். சூரநாராயண ஜீயர் காலத்தில் வழிநடை உத்தம நம்பியும் ஒரு சுவாமி எழுந்தார். அவர் காலத்தில் என்ன அடிக்கடி ரொம்ப பெட்டு வெள்ளம் வந்துருக்கும் காவேரியில் அப்போ டேமெல்லாம் கிடையாது. அடிக்கடி பெருமாளை மறந்து ரொம்ப இது பண்ணிடும், அவ்வளோ அவதாரங்கள் நடந்துருக்கும். அப்போ என்ன பண்ணார், சூரநாராயண் ஒரு காலத்தில் தெப்பம் நடந்திருந்தது, காவேரியில் தான் அந்த தெப்பம் நடக்கும். அப்போ பெருமாளோடு அடிச்சு கைங்கறி விழா பெருமாளும் அடிச்சுட்டு போயிடுறது வெள்ளம் வந்து அது நிற்க சூரநாராயணஜியர்கிட்ட எல்லாரும் பிரார்த்திக்க தன்னுடைய சுதர்சனம் உபாசனால் உள்ள மந்திரத்தை சொல்லி பெருமாளை ஆத்வானம் பண்ணி திரும்பி கரை சேர்த்து கைகிரிகளாலையும் ரட்சித்து எல்லாம் நம்மளுடைய பெருமாளை சுவாமியான முதலியாண்டா கந்தாராயணா கந்தாரை சோழப்பட்டாலும் சூரநாராயணஜியிருந்தாலும் கந்தாரை சோழப்பட்டாலும் அப்போ தான் எம்பெருமானா மடம் நம்ம பெருமாளையும் சேர்ந்து தான் இருந்தது. அப்போ அவருக்கு அந்த இடத்த கொடுத்து வருஷக்கிரம மரியாதை மல்லி ரங்கநாதர்கிட்ட மரியாதைகளும் மல்லி வச்சு அவர் அந்த சுவாமி என்ன பண்ண இங்கே 8 ஏக்கரில் ஒரு தெப்பகுளம் பண்ணி இங்கே பெருமாளை அவர் திருமேனிக்காகவே இங்கே ரட்சித்து வச்சிருந்தார். பார்த்தா இந்த தெப்பம் நடக்கிறது 8 ஏக்கரில். அவர் காலத்தில் ஊரை கொஞ்சம் டெவலப் பண்ண 7 காலத்தோடு ஊர் முடிஞ்சு போயிருந்தது. அடுத்தது நந்தவனங்களும் காவேரியும் தான். இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட பார்த்தா காவேரி ஊரின் இடம் பக்கத்திலேயே திருக்குறளப்பன் சன்னதின்னு பெருமாள் எழுந்து சொல்லியிருக்கார். அங்கே தான் சந்தியாமரம்னு பேர். பிராமணர் எல்லாரும் சந்தியாமரம் பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ண இடம் அங்கே தான். அது இன்றைக்கி ஆராய்ச்சி மண்டபம் படித்துறைகள் எல்லாமே இருக்குது. அது மறைக்க முடியாத ஒரு இது இருக்குது. பின்னாடி ஆண்டாள் இங்கே அதனால் ஆண்டாள் குருஷால் தான் நேர்த்தமாக வச்சு இங்கே ஆண்டாள் சோப்புக்கு வர அனுஷ்டானம் பண்ணான்னு சொல்வது. அவர் சூரநாராயணஜி காலத்தில் ஊரை டெவலப் பண்ணுறது காவேரியே ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் திருப்பறச்சு அங்கே இருக்கிற சிந்தாமணின்னு சொல்கிறது. அந்த கரையில் இருக்கிற சிந்தாமணியில் இருக்கிற பிராமணாவுக்கும் இங்கே உள்ள பிராமணாவுக்கும் நிறைய தகராறே நடந்துருச்சு. அப்புறம் இந்த ஏதோ வியாஜியத்தில் வச்சு காவேரியை திருப்பி விட்டாச்சு. ஆண்டாளுக்கு பின்னாடி ஒரு 1.5 கிலோமீட்டரில் காவேரி ஓயிருக்கு. ஏன்னா இந்த கோவிலெலாம் ஊரையும் ரட்சித்து கோவிலையும் ரட்சித்தவர் சூரநாராயணன். அப்போ இங்கே இருக்கிற உற்சவ ஊரை டெவலப் பண்ணோம்னா ஏன்னா பெரியார்வர் 26 பரப்பாடு பரப்பணும். அத்தியன உற்சவம் 26 நாள், 21 நாள் அத்தியன உற்சவத்துக்கும் பொங்கல் சங்கராந்தி தானும் அவருடைய திருநட்சத்திரம் தீபாவளி யுகாதி பண்டிகை மொத்தம் 26 இது வருது. அது பெரியார்வார் இருக்கும். ஏன்னா சுசரம் இல்லையா, சுசரம் அமரவந்தேன்ற மாமனார் இல்லையா, அதுக்காக அங்கே இருந்துடணும். ஊர் டெவலப் ஆகிடுதுன்னா அடிக்கடி கொஞ்சம் பெரிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். அது மாதிரி ஆழ்வாராத்திரை அத்தனை பேரும் ஆண்டாள்கிட்ட வரணும். ஒரு காலத்தில் மாலை மாத்தல் 5 மாலை மாத்தல் இந்த சன்னதியில் நடந்தது. உற்சவர்கள் கட்சியே 3 மாலை மாத்தல் வாகனத்துக்காகவும் 2 மாலை மாத்தல் உற்சவ
பரவாதிகள் முதல் பரப்பாள் இன்னைக்கு முதல் பரவ வருஷத்தோடைய முதல் பரப்பாடு இன்னைக்கு தான் வந்து இந்த ஆண்டாள் இந்த மாலை மாற்றிக்கோங்க. அடுத்து உறையூர் போயிட்டு வந்து இந்த மாலை மாற்றின்னு தான் உள்ள இப்படி ஒரு அஞ்சு மாலை மாற்றம் நடந்திருக்கு. பின்னாடி பிரிச்சிருக்காங்க ஊரை டெவலப் பண்ணதுனால உள்ள கோபுராம சதையில் இவருடைய உத்தவரை ஏறப்பட்டியும் 800 வருஷ காலத்துக்கு முன்னாடி ஏறப்பட்டீங்க போயிட்டேன். 800 வருஷத்துக்கு முன்னாடியே ஏறப்பண்ணியாங்க. ஏறப்பண்ணி அங்கே 3 மாலை மாற்றணும். இங்கே 2 கல்யாண உற்சவாதிகள்லாம் இங்கே இந்த உற்சவாதிகளுக்கு அங்கே மாலை மாற்றிக்கிறார் அப்படின்னு. ஏன்னா பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ எல்லாருடைய வார்த்தையில் வருது என்னென்னா கோவிலில் பாதுகாப்பு கிடையாது, அதனால் உற்சவர் அங்கே கொண்டு போய் ஏற பண்ணிட்டார், பெரியார் வந்தே வந்தாலே ஏற பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே அர்த்தம் இல்லை. ஊரை பெருசாக்கினதுனால சில காரியங்கள் நடந்துடும். அதனால் ஆழ்வார் வருஷத்தில் 26 நாள் பிறப்பு வெளியில் வரணும். அடுத்த எல்லா ஆழ்வார்களுக்கும் 1 நாள் முற்பாடு உண்டு. மங்களாசாசன பிரதேசமான மின்நட்சத்திரத்தனையும் மங்களாசாசன ஆகி வரைக்கும் இந்த இடத்துக்கு வரணும். அப்போ இங்கே வெளியகாரங்கள் நடந்தால் அவரால் வர முடியாது. ஆண்டாளுடைய வந்தது ஆண்டாள் திருமகளாரியா மகாலட்சுமியானதுனால அதுக்கு மங்களாசாசனம் நின்று போயிடும். இங்கே தான் பூர்த்தியான மங்களாசாசனம். அது நின்று போயிடுங்கிறதுனால தான் இங்கே பெரியவாருடைய காலத்தில் இங்கே ஏற பண்ணியிருக்கேன். இதை பல பேர் கோவிலில் திருண்டு போயிடும் இது பண்ணணும் இதில் பந்தோபத்து இல்லைன்னு அதுக்கு அதில் இல்லை. இந்த காலத்துக்கு தான் அது மாதிரி திருமாலிகளிலேருந்து 3 தான் பிரித்து 30 தூண் வச்சு திருப்பாவ மண்டபமும் அதேவுடைய தாத்தா 1943 இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ ஏற்பட்டது அப்போ ஏற்பட்டது தான் அங்கே தான் ஆண்டாள் இருந்த இடம். பின்னாடி அங்கே வேலை செய்யிட்டு இங்கேருந்து இருக்கேன். இந்த மேலே இதெல்லாம் வச்சு இங்கே கதவு இருந்த இடமா அவங்க சொல்கிறான். இந்த பார்க்கலாம் இந்த சதாயம் இங்கே இங்கே பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டாள் உள்ளே வேலை பண்ணிருக்கேன். இதையும் கல்லா மாற்றணும் இந்த ரூமில் இருக்கு. பின்னாடி தேவஸ்தானம் கோபுரம் வேணும் விமானம் வேணும் பெரிய சுவாமி என்னன்னு கேட்டேன்னா விமானம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவர்கள் தான். அதனால் ஃபுல்லாக இங்கே கல்லை கட்டி ஆண்டாளுக்கு ஒரு விமானத்தை ஏற்படுத்த விமானம் கிடையாது. 41 தான் விமானம் கோபுரங்கள் எல்லாம் ஏற்பட்டு 7 வாசலோடு பெருமாளுக்கு 7 வாசல் ஏற்படுறாங்க இல்லையா. அதே மாதிரி ஆண்டாளுக்கு 7 வாசலோடு இருந்து இன்னைக்கு மாலை மாதிரி உற்சவம்னு சேவிக்கலாம்.